ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மிஸ்டர் தமிழ் டி கோடர். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ ஆன் ஸ்பாட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்திலையும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். தக்காளி தாறு மாறான நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவிக்காண்டி எத்தனை பேர் வெயிட் பண்ணிடுறீங்க? இதுக்கு நீங்கள் கன்ஃபார்மாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ யார் யாரெல்லாம் போக போகிறீங்க அதே நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் செகண்ட் மூவி, அதாவது மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ், அந்த படத்தோட ஒரு கேமியோ வந்து லீக் ஆயிருக்கு. ஒரு கேமியோன்னு சொல்ல முடியாது, ஏகப்பட்ட கேமியோஸ் வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மல்டிவர்ஸ் வந்து எப்படி நம்ம ஸ்பைடர்மேனில் கொண்டு வந்தாங்களோ, இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏகப்பட்ட மல்டிவர்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ 120 கேமியோஸ் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ படம் வேற லெவலில் இருக்கு. எப்படி நம்ம அவெஞ்சர்ஸ் என் கேமில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அந்த போர்ட்டல் மூலமா, ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட கேமியோஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ட்ரீட் தான், மார்வல் ட்ரீட் மாதிரி வேற லெவலில் இருக்க போகுது மூவி. ஸோ நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ அதான் நம்ம சேனலோட க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்க்குறவங்க சரி, இனிமேட்டு யாராவது புதுசாக நியூ வியூவர்ஸ் வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிலிக்ஸ் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க, பிலிக்ஸ் போயிடாமா, சப்ஸ்கிரைப் பண்ணலாமா, சப்ஸ்கிரைப் பண்ணலாமா, சப்ஸ்கிரைப் அங்கிட்டு போய் பண்ற, நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கேமியோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், வாண்டா விசா, அமெரிக்கா சாவஸ், ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாங்க இருக்காங்க, அண்ட் பேரன் கேரக்டர். ஸோ இவங்க எல்லாருமே இந்த படத்தோட அஃபிஷியலாக கன்ஃபார்ம்டான கேரக்டர். ஸோ இவங்களெல்லாம் அந்த படமே இருக்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஈவில் டாக்டர் ஸ்டேஞ்ச், அந்த வில்லன் டாக்டர் ஸ்டேஞ்சோட என்ட்ரி இந்த படத்தில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஸ்டேஞ்சை வச்சு ஆல்ரெடி ஒரு டெலிவிஷன் சீரீஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீரீஸில் வந்த நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சு இன்னொரு மல்டிவர்ஸ்லேருந்து இப்போ இந்த படத்தில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் ரொம்பவே ஓல்டஸ்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ரொம்பவே தெளிவான டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக இந்த படத்தில் வரப்போகிறது. அண்ட் இவருக்கு இப்போ 71 வயசாகுது. மார்வல் என்ன பண்ண போகிறாங்க சுத்தமாக தெரியல. தலைவன் இப்போ இப்படி வரப்போகிறான். ஸோ இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எப்படி இருப்பார், அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எப்படி இருப்பார், வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அண்ட் இந்த படத்துக்கு ஸ்பைடர்மேன் நோவே ஹோமோட ஏகப்பட்ட ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தை என் கேமு கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட மிஸ்ட்ரி வந்து இந்த படத்தில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இவ்வளோ கேரக்டர்ஸ் கொண்டு வர போகிறாங்க. படம் எப்படி இருக்க போகுது, வேற லெவல் வெறித்தனமா இருக்க போகுது படம். அண்ட் இந்த மூவியில இன்னொரு ஒரு மெயினான கேரக்டர் வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் வந்து வாண்டா மேக்ஸிமோ. ஸோ இவங்க வந்து இந்த படத்தில் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஏகப்பட்ட ட்ரெய்லர் நம்ம பார்த்துனோம், இவங்களோட ரோல் வந்து எப்படி இருக்க போகுது. ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து வாண்டாட்ட போய் ஹெல்ப் கேட்குற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க கதை. ஸோ படம் வேற லெவலில் இருக்க போகுது. நம்ம வாண்டாவோட பவர்ஸ் வந்து இந்த படத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும்போது ஸோ வெறித்தனமாக இருக்க போகுது. அண்ட் இந்த மூவியில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட், புதுசாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இப்போ இருக்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு இல்லாமல் மல்டிவர்ஸ்லேருந்து வர நம்ம நியூவான டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு நியூவாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அது கிளியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து ஆல்ரெடி காமிக் புக்கில் இருக்குது. ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு நியூவாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கன்ஃபார்ம். இது அஃபிஷியலான நியூஸ். இருந்தாலுமே இதை நம்ம நம்பலாமா, லீக்காக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு கூட நமக்கு வருது. அதை தொடர்ந்து இருக்கிறதுல இதுதான் வெயிட்டான சம்பவம், நம்ம டாம் க்ரூஸ் வந்து அயன்மேன் கேரக்டர் பண்ண போகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ், எக்ஸ்மேனில் வந்த ப்ரொஃபஸர் எக்ஸ் இந்த படத்தில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கலி நம்ம டாம் க்ரூஸ் தான் ஃபஸ்ட்டு அயன்மேன் கேரக்டருக்கு ஷூட் பண்ணி செலக்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜான் ஃபேவரோ உள்ளே வந்து ஆர்டிஜேவை உள்ளே கொண்டு வந்தார். அவர் வந்தது தான் வந்து அந்த கேரக்டருக்கு அடாப்டாக நம்ம ஆர்டிஜே ஆக்ட் பண்ணி வேற லெவலில் முடிச்சு கொடுத்து என் கேமில் அவரோட கேரக்டருக்கு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ என்ன தான் இருந்தாலுமே நம்ம அயன்மேன் கேரக்டர், அதாவது நம்ம ஆர்டிஜே ராபர்ட் ஜூனியர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த பிடிச்சிருக்காரு. ஸோ அவர் நடித்த அந்த கேரக்டரில் இப்போ நம்ம டாம் க்ரூஸ் நடித்தா எப்படி இருக்கும், நீங்கள் உங்களோட தாட்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு யார் அயன்மேன் வந்தால் பிடிக்கும், நம்ம ஆர்டிஜே வந்தால் பிடிக்குமா இல்லை நம்ம டாம் க்ரூஸ் வந்தால் பிடிக்குமா, அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம டாம் க்ரூஸ் வந்து இப்போ இருக்க யூனிவர்ஸில் அயன்மேன் கிடையாது. நம்ம இப்போ இருக்க யூனிவர்ஸில் வந்து ஆர்டிஜே தான் எப்போவுமே அயன்மேன். பட் இருந்தாலுமே இன்னொரு யூனிவர்ஸில் இவர் தான் அயன்மேன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து கொண்டு வந்தாலுமே அவருக்கு அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ அதை தொடர்ந்து எக்ஸ்மேன் சீரீஸில் வந்து நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸை இந்த மூவியில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் இந்த படத்தில் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக் கிடச்சிருக்கு. நம்ம கெவின் ஃபேக்கர் ரொம்ப நாள் ஆசை, இவர் எப்படியாவது உள்ளே கொண்டு வந்தோம். ஸோ மார்வல் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எக்ஸ்மேன் அவங்களோட யூனிவர்ஸை இந்த படத்தோட எப்படியாவது கொண்டு வந்து மார்வலுக்குள்ளே கொண்டு வந்தாலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜெனிஃபர் லாரன்ஸ், நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் கூட நடித்த அந்த கேரக்டர் ஜெனிஃபர் லாரன்ஸ் இந்த படத்தில் வரப்போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் கொடுக்கப்படும். ஸோ ஏகப்பட்ட கேமியோ இருக்கிறதுனால கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸில் இவங்களை காட்டி முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர், அவங்களோட கேமியோ இந்த படத்தில் பாஸ்
பாசிபிள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து இந்த படத்தில் ஃபயர் அப்படிங்கிற ஒரு அந்த ஃபயர் கேரக்டர் பண்ணியிருப்பார். பட் இவர் ரீசண்டாக இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2ல ரீசூட் பண்ணாங்கள்ல, அதில் ஒரு கேமியோ பண்ணுறதுக்காண்டி ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை நம்ம கேப்டன் அமெரிக்காவை பார்ப்போமா இல்லை அந்த ஃபயர் கேரக்டராக பார்ப்போமா, எப்படி வரப்போகிறான்னு சுத்தமாக தெரியல. ஸோ இவ்வளோ கிடைச்ச லீக்லேயே நம்ம மார்வல் வந்து வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, படத்தை வெயிட் பண்ணி பார்க்கும்போது தரமாக இருக்க போகுது. டெக்னிக்கலாக இப்போ நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து இந்த படத்தில் வந்தாருன்னா அவரோட கேரக்டருக்கு ஒரு எண்டிங் கொடுத்தது கொஞ்சம் நல்லாவே இருக்காது. பட் நம்ம ஃபேன்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்கலாம், இவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்க, அஃப்கோர்ஸ் நானுமே எதிர்பார்க்குறேன். நான் அயன் மேன் வந்தாலும் ஜாலியாக தான் இருக்கும், கேப்டன் அமெரிக்கா வந்தாலும் ஜாலியாக தான் இருக்கும்னு நினைப்போம். ஸோ பட் அவங்களுக்கு என் கேமில் அந்த கேரக்டரோட ஒரு எண்டிங் கொடுத்து முடிச்சிட்டாங்க, ஒரு நல்ல ஒரு எண்டிங் கொடுத்து முடிச்சிட்டாங்க. பட் இதில் வந்தாங்கன்னா கொஞ்சம் சப்பையாக தான் இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து நம்ம டோபி மேக்கர் இந்த படத்தில் ஸ்பைடர் மேனாக இன்னொரு யூனிவர்ஸ்லேருந்து வர்றதுக்காண்டி ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்லேயே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் டோபி மேக்கரும் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்ஸுக்கு போகிறதுக்கு ஒன்றும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. ஸோ நம்ம டோபி மேக்கர் இந்த படத்தில் வர்றதுக்கு ஈஸியாக, ஸோ ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டோபி மேக்கர் பார்க்குறதுக்காண்டி நம்ம தேட்டரில் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் தரமாக பண்ணியிருப்பார். ஸோ அவங்களோட கேமியோ இந்த படத்தில் வர்றோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போதுன்னு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம லோகன் கேரக்டர் பண்ண நம்ம ஹியூஜ் ஜாக்மேன், அதாவது நம்ம ஒல்வரின திரும்பி இந்த படத்தில் திரும்பி ரீஅப்ரைஸ் பண்ணலாம், இவரோட கேரக்டர் ரீஅப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி லீக் கிடச்சிருக்கு. ஸோ இவருக்கு திரும்பி இந்த படத்தில் வந்தாருன்னா சுத்தமாக ஸோ சத்தியமாக நல்லாவே இருக்காது. ஸோ இவருக்கு ஒரு ஃபைனலான எண்டிங் வந்து அவரோட லோகன் மூவிலே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக இவரோட மூவியை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு லோகன் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான்டா நம்ம ஹியூ ஜாக்மேன், அதாவது நம்ம ஒல்வரின் செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம மண்டையில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இவரை திரும்பி இந்த படத்தில் கொண்டு வந்தாங்க, சத்தியமாக நல்லா இருக்காது. ஸோ அதே தான் நம்ம தலைமை ஆர்டிஜேக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, அயன்மேன் கேரக்டரில் இவர் இந்த படத்தில் வரலாம், அப்பியரன்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட லீக்ஸ் அண்ட் ஃபேன் தியரி ஏகப்பட்ட தியரி வந்து வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலுமே அவருக்கு என் கேமில் அவரோட கேரக்டருக்கான ஒரு சரியான ஒரு எண்டிங் வந்து கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ இவருக்கு நம்ம ஹியூ ஜாக்மேனை தரமான ஒரு எண்டிங் கொடுத்து முடிச்சுட்டாங்க, மண்டேயில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான் நம்ம தலைமை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆன மாதிரி முடிச்சுட்டாங்க. நம்ம மார்வல் திரும்பி இந்த கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்து பார்த்தாலுமே படம் எப்படி போகும், ஏகப்பட்ட கேமியோஸ் இருந்தாலுமே ஸோ படத்தை குழப்பாமல் இருந்தால் சரி. அதை தொடர்ந்து பாசிபிளி இந்த மூவியில் ஹல்க் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ ஹல்க்கு வந்து ஃபைடர்மேன் மாதிரியே அவருக்குன்னு தனியாக ஒரு யூனிவர்ஸ் இருக்குது, மூணு பேர் இந்த ஹல்க் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் தரமாக இருக்குது, நம்ம செகண்டாக வந்த ஹல்க் மூவி தான் தரமாக இருக்கும். ஸோ அவர் தான் பர்ஃபெக்டான ஹல்க் அப்படிங்கிற மாதிரி அவரோட கேரக்டர் அந்த பைசப்ஸ் லுக்கப்பு அவரோட ஆக்டிங் அதை முதற்கொண்டு வேற லெவலில் இருக்கும். ஸோ அவர் இந்த படத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக் வந்திருக்கு. அதை தொடர்ந்து நம்ம டெட்பூல் கேரக்டர் ரயான் ரெனால்ட்ஸ் நடிச்ச டெட்பூல் கேரக்டரோட கேமியா வந்து இந்த படத்தில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் 100% இவர் வராரு அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நம்மளாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டில் தான் நானே இருக்கேன். அந்த நம்ம ரயான் ரெனால்ட்ஸ் சார் வந்து டெட்பூல் கேரக்டரை ஸ்டான்லி கேமியோ அந்த கேமியோ ஈக்குவலாக எப்படியாவது மார்வல்குள்ளே இவரை கொண்டு போயிடணும், டெட்பூலாக கொண்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காராம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம பிளேடு வந்து அவரோட கேரக்டரை இந்த மூவியில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ எப்படி இவர் இந்த மூவியில் அப்பியரன்ஸ் ஆக போகிறார் அப்படின்னு சுத்தமாக தெரியல. ஸோ வெயிட் பண்ணி இந்த கேரக்டரோட ரை அப்பியரன்ஸை நம்ம பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் இந்த மூவியில் வரப்போகிற ஒரு சில கேமியோஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் அஃபிஷியலாக வராத நியூஸ் தான், ஸோ லீக்ஸ் தான். ஸோ எப்படி நம்ம ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் டோபியும் ஆண்ட்ரியும் வருவாங்க, ஸோ அதே மாதிரி லீக்ஸ் வந்துச்சு, ஸோ அதே மாதிரி படத்தில் வந்துட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த கேரக்டரில் வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ இதை பற்றியும் உங்களோட தாட்ஸ் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் அவங்களோட கேமியோ இந்த மூவியில் கொடுத்தா வேறு லெவலில் இருக்கும் அதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நான் போகிற வீடியோ ஆன் ஸ்பாட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த சீசனிங் அப்புறம் மிஸ்டர் தமிழ் டேக்கோட தேங்க்யூ. When the lock on, and the buzz unleash hell when the war's on. Bloodthirsty when the dogs put their paws on. You gon' tell them how they go a little bit of boss on.